Hi friends, welcome to my channel Homemaker's Ideas. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது கடலை மிட்டாய் ரெசிபி. கடலை மிட்டாய் வந்து பொட்டு கடலை யூஸ் பண்ணியும் செய்யலாம், வேர்க்கடலை யூஸ் பண்ணியும் செய்யலாம். இன்னைக்கு நான் வந்து பொட்டு கடலை யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சிருக்கேன். இதுல வந்து நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு, அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து ஸ்நாக்கா இது எடுத்துக்கலாம். இந்த கடலை மிட்டாய் பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே கிறிஸ்பாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதுக்கு ரெண்டு பொருள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது என்னன்றது தெரியும். இப்போ நம்ம அதனுடைய ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லமோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையும் நான் ஒரு கப் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஆனால் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். ஏன்னா பர்ஃபி வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால தான் நல்லாயிருக்கும். ஸோ வெல்லம் வந்து ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நம்ம ஒரு கப்புலேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும், அதை வடித்து எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அதில் கண்டிப்பாக மண் இருக்கும், நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது. வெல்லம் ஜஸ்ட் அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும், அதை நம்ம வடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம பாகு ரெடி பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டது. இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் பர்ஃபி ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே வந்து டைரெக்டாக வடிச்சுக்கலாம். அதுவும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து இப்போ இந்த வானொலி வச்சுட்டு அதிலே நான் வடிச்செடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கடலை பர்ஃபியாக இருக்கட்டும் இல்லைன்னா பொறி உருண்டை எது செய்கிறதா இருந்தாலுமே பாகு கன்சிஸ்டன்சி ரொம்பவுமே முக்கியம். ஸோ இனிமேல் நம்ம ரெடி பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். பாகுனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அதனால் கலந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒன் ட்ராப் விட்டு பார்க்கணும். இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒன் ட்ராப் விடும்போது உள்ளேருந்து நம்ம அந்த பாகு வந்து கெட்டியாகிடும். எடுக்கும்போது நல்லா உருண்டையாக கல் மாதிரி உருட்டி வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே உள்ளே கரையுது. ஸோ இன்னும் அது ரெடி ஆகலை. திருப்பவும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸாவது நம்ம வந்து பாகுனுடைய கன்சிஸ்டன்சிக்கு செக் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெல்லம் பாகுனுடைய ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம ரெடி பண்ணுற கடலை பர்ஃபி வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மேலே சுகர் கோட்டிங் மாதிரி வந்துடும். அதுவும் இல்லைன்னா அந்த வெல்லமும் கடலையும் வந்து ஒன்றோடொன்று பைண்ட் ஆகாத மாதிரி இருக்கும். தனித்தனியாகவே பிரிஞ்சு பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கணும். 4th டைம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணிக்குள்ளே விட்டுட்டு நம்ம எடுக்கும்போது அது நல்லா பால் ஷேப்பில் உருண்டு வரணும். அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டெயின்லெஸ் பிளேட்டில் போட்டிங்க அப்படின்னா நல்லா டங்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான ஸ்டேஜ் அது. வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டு பொருள் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதில் இப்போ நான் ஆட் பண்ணது நெய். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கணும். இந்த நெய் ஆட் பண்ணுறதுனால கடலை மிட்டாய் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. சோடா ஆட் பண்ணுறனால கடலை மிட்டாய் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறது ஏலக்காய் பவுடர். கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா போதும். இப்போ நம்ம இதெல்லாம் கலந்து விடுற வரைக்குமே ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆகிடுது. வெல்லமோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக் ஆகிட்டுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை போட்டதுக்கப்புறமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் பொட்டுக்கடலை ரெண்டும் சேர்ந்து சுருண்டு வரும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த டைமில் ஸ்டவ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இந்த மாதிரி கலந்து விடும்போது அது கரண்டி கூடையே ஒட்டிட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் கூடவே வந்து சுருண்டு வரும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அது மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சுருக்கேன். அதில் வந்து ஆயில் தடவி இருக்கேன். ஆயில் இல்லைன்னா நெய் கூட தடவிக்கலாம்.
அதே மாதிரி இந்த ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா பிளேட்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளேட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நெய் தடவிட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணின பொட்டுக்கடலையே வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், இல்லைனா அது வந்து சட்டிலேயே ஒட்டிக்கும். இமீடியட்டாக நம்ம வந்து இதுக்கு மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இது போல் மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடணும், மேலே கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறமேட்டுக்கு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு நம்ம வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போவே பாருங்கள் அது கரண்டிலாம் ஒட்டும், அதனால் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் அதை அப்படியே மேலால் ஆற வரைக்கும் விடணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது சப்பாத்தி கட்டி வச்சு தட்ட முடியாது, கூடவே ஒட்டிட்டு வரும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 2 நிமிஷம் விட்டுச்சுன்னா போதும். அதுக்கப்புறமே சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையில் வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் நெய் தடவிக்கலாம். அதுக்கப்புறமே நல்லா ஃப்ளாட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணினதுமே இந்த மாதிரி கட்டர் இல்லைன்னா நைஃப் வச்சுட்டு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஆறிடுச்சுன்னா அதை நம்மளால் கட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் அலுமினியம் ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா திக்கான பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது கிளியருக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் கீழே வைக்கிற அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் வந்து ஆயில் இல்லைன்னா நெய் வந்து தடவிக்கோங்க, அப்போ தான் அது எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லைன்னா பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பிளேட் எடுத்துகிட்டு அது மேலே வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுறது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். கடலை மிட்டாயை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறமே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து உருட்டிக்கலாம். சேம் பொரி உருண்டைலாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த பீசஸ் எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு, நீட்டாக வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கடலை மிட்டாயை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவே தான் நான் பண்ணியிருப்பேன். வேர்க்கடலை மிட்டாயெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், அதே மாதிரி பார்க்குறக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். கடலை மிட்டாய் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று, பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும். அதுவும் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ரொம்பவுமே ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமே ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெய்லியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை செய்யறது எப்படின்னு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியை நீங்கள் கூட ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.